ஹாய், ஹலோ, வணக்கம். நான் அபிராமி ஆனந்தன். யாராவது உங்ககிட்ட வந்து பல லட்ச ரூபா பணத்தை கொடுத்து ஒரு இடத்துக்கு போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா யாரா இருந்தாலும் ஓகே அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா பணத்தையும் கொடுத்து ஊரையும் சுத்த சொல்றாங்கன்னா யாரு வேணாம்னு சொல்லுவோம். ஆனா நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய 10 பிளேஸுக்கு பல லட்ச ரூபா பணம் கொடுத்து போக சொன்னாலும் அப்பாடா ஆளை விடுங்கடான்னு சொல்லிட்டு போயிடும். அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 10 டேஞ்சரஸான பிளேஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இங்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் இருக்கக்கூடிய எலஃபண்ட் கிங்டம் அப்படிங்கிற ஒரு இடம் தான். இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி நான் எலஃபண்ட்டை பற்றி இங்கே பேச போகிறது கிடையாது, வேற ஒரு உயிரினத்தை பற்றி தான் பேச போகிறேன். பொதுவாக நம்ம எல்லாருமே ஆடு மாடு கோழி இதுக்கெல்லாம் பண்ண வச்சு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் முதலைகளுக்குன்னு பண்ண வச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தாய்லாந்தில் இருக்கக்கூடிய இந்த எலஃபண்ட் கிங்டம் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் 1000 முதலைகளை வளர்த்துட்ருக்காங்க. அதுவும் இந்த ஒரு பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸாகவும் பார்க்கப்படுது. நிறைய த்ரில்லிங்கான அனுபவம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டுருக்காங்க. ஸோ முதலையை வந்து தூரத்துலேருந்து இவங்க பார்க்குறது கிடையாது, நம்ம கை கேட்டுற தூரத்தில் தான் முதலைகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இங்கே நிறைய மக்கள் வந்துட்டுருக்காங்க. ஸோ இவங்க எப்படி அந்த முதலைக்கிட்ட போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராஃப்ட் மாதிரி இருக்கும். அந்த ராஃப்ட்டில் ஒரே டைமில் 15 பேர் ட்ராவல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ராஃப்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம வீட்டிலலாம் தண்ணி ஊற்றி வைப்பாங்களே பேரல், அந்த பேரல் கீழே இருக்கும். அதுக்கு மேலே உட்டன் பலகையை வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாதி பகுதி மட்டும்தான் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கும், மீதி பகுதி ஓப்பனாக தான் இருக்கும். ஸோ இந்த ராஃப்டுக்குள்ளே தூண்டில்கள் நிறையா இருக்கும், அது கூடவே ஒரு டப்பாவில் ஃபிஷ்ஷு கறித்துண்டுகள் இதெல்லாமே இருக்கும். ஸோ இந்த தூண்டில் மூலமாக அந்த உணவுகளை எடுத்து குரொக்கடைகளுக்கு நம்ம ஃபீட் பண்ணணும். கேட்கவே ஷாக்கிங்காக இருக்குல்ல. அதுலேயும் ஒரு சில பேர் பசியோடு இருக்கக்கூடிய இந்த குரக்கடைகளுக்கு உணவு கொடுக்குற மாதிரி கிட்ட போயிட்டு அந்த தூண்டில மேலே தூக்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அதை ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்களாம் நினச்சி பாருங்கள், சப்போஸ் அந்த ராஃப்ட்டு சடனாக உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய 15 பேரும் குரக்கடைகளுக்கு உணவாகி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு இந்த ஒரு பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆபத்தான பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ரெண்டாவது பார்க்கக்கூடிய பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெத் வேலி அப்படிங்கிற இந்த ஒரு இடம் தான். அதாவது கடல் மட்டத்திலிருந்து 252 அடி கீழே வந்து இந்த இடம் இருக்கு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆபத்தான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காலநிலைதான். பகல் டைம்ல ஓவரா ஹீட்டா இருக்கும், இரவு நேரத்துல ஓவர் குளிரா இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா பகல்ல 57 டிகிரி செல்சியஸ்ல வெப்பநிலையா இருக்கும், இரவு நேரத்துல கிட்டத்தட்ட -12 டிகிரி செல்சியஸ்க்கு குளிரா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு பகுதிக்குள்ள நீங்க தன்னந்தனியாவோ இல்ல குரூப்பாவோ மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா சுத்தி சுத்தி நடந்தாலும் ஒரு சொட்டு தண்ணீரை கூட உங்களால பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த ஒரு பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரையா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது தண்ணீர் இல்லாம இந்த ஒரு பிளேஸ்ல உங்களால வெறும் 15 மணி நேரம் மட்டும்தான் உயிரோட வாழ முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்குங்க. அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு பிளேஸ்ல மனிதர்களே வாழ்றது கிடையாது, அதுவும் பெரிய அளவுக்கான விலங்குகள் கூட வாழ்றது இல்லைன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல வெறும் ஆபத்தான விஷத்தன்மை உள்ள பாம்புகளும் சிலந்திகள் மட்டும்தான் உயிர் வாழுதுன்னு சொல்றாங்க. ஸோ இதனால இந்த ஒரு பகுதி வந்து பாத்தீங்கன்னா ஆபத்தான ஒரு பகுதியாகவே பார்க்கப்படுது. நம்ம மூணாவது பார்க்கக்கூடிய பிளேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தோனேஷியால இருக்கக்கூடிய சினோபாங் வல்கனோ அப்படிங்கிற இந்த ஒரு இடம் தான். இது வந்து பாங்கறதுக்கு பல வருஷமா அமைதியாவே இருந்துட்டு இருந்துச்சு. அப்படி இருந்துட்டு இருந்த இந்த ஒரு எரிமலை 2010 வருஷம் பயங்கரமா வெடிச்சு சிதறிச்சுன்னு சொல்றாங்க. இப்படி வெடிச்சு சிதறும் போது நிறைய புகைகளும் கல்லும் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் சிதறி விழுந்துச்சுன்னு சொல்றாங்க. இப்படி விழுந்ததுனால கிட்டத்தட்ட 1000 மேற்பட்டவங்க பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க, 15 பேர் இறந்து போயிட்டதாகவும் சொல்லப்படுது. ஸோ இதோட இதனுடைய ஆபத்து நிக்கல. அதை தொடர்ந்து 2013 வருஷம், 2015 வருஷம், 2017 வருஷம், லாஸ்டா 2019 வருஷம் கூட இந்த எரிமலை வெடிச்சு சிதறி இருக்கு. கடைசியா 2019 வருஷம் இந்த எரிமலை வெடிச்சு சிதறும் போது கிட்டத்தட்ட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமமே பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த எரிமலை அடிக்கடி வெடிச்சு சிதறதுனால இந்த ஒரு பகுதியை தடை செய்யப்பட்ட பகுதியாக அந்த கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால இந்த ஒரு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே ஆபத்தான ஒரு பகுதியாக பார்க்கப்படுது. நாலாவது பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிவியா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய மடிடி நேஷனல் பார்க். பார்க் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப அழகா இருக்குமே, இதுல என்ன ஆபத்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? இந்த பார்க்கை சுத்தி எக்கச்சக்கமான செடிகள் இருக்கு, அதுல விஷத்தன்மை வாய்ந்த செடிகள் ஏராளமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் நீங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது தெரியாம இந்த விஷத்தன்மை உள்ள செடிகளை எடுத்து சாப்பிட்டுட்டாலோ, ஒருவேளை நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த செடிகள் உங்க மேல பட்டு கீறிட்டாலோ உங்க உயிருக்கே ஆபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. சில டைம்ஸ் உங்களுடைய உயிரை போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இது மட்டும்தான்
இருக்கக்கூடிய ஆபத்தான விஷயமா அப்படின்னு கேட்டா, இன்னொரு ஆபத்தான விஷயமும் இருக்கு. என்ன அப்படின்னா, இங்க ஆபத்தான விலங்குகளும் பறவைகளும் சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிணந்தின்னி கழுகுகள், டைகர், ஜாக்வார், அப்புறம் விஷத்தன்மை உள்ள பாம்பு, சிலந்தி, இதெல்லாம் எக்கச்சக்கமா இந்த பார்க்குக்குள்ள இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. சோ நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் கேர்ஃபுல்லா எடுத்து வைக்கணும், அப்படி இல்லைன்னா உங்களுடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படும் அப்படிங்கறத சொல்றாங்க. இதனாலதான் இந்த ஒரு பிளேஸும் ஆபத்தான ஒரு பகுதியா பார்க்கப்படுது. நம்ம அஞ்சாவது பார்க்கக்கூடிய பிளேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எத்தியோப்பியாவில் இருக்கக்கூடிய டனாகில் டெசர்ட் அப்படிங்கிற ஒரு இடம் தான். இது எத்தியோப்பியாவோட வடகிழக்கு பகுதியில தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம எரிட்ரியா அப்படிங்கிற பகுதியில இருந்து கிழக்கு பகுதியில இந்த பகுதி இருக்கு. ஸோ இங்க இருக்கக்கூடிய ஆபத்தான விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி, இந்த பிளேஸுக்கு நிறைய பேர் இருக்கு. என்ன அப்படின்னா, லேண்ட் ஆஃப் டெத்து, அது மட்டும் இல்லாம நரகத்தின் வாசல் அப்படின்லாம் அழைக்கப்படுது. அதுலயும் இந்த ஒரு பிளேஸ் பாத்தீங்கன்னா, அப்படியே கடல் மட்டத்தில இருந்து 381 அடி கீழே இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஆபத்தான விஷயம் என்னன்னா, இந்த பிளேஸே பயங்கர ஹாட்டா இருக்கும், ட்ரையா இருக்கும். பொதுவா 20 டிகிரி செல்சியஸ், 30 டிகிரி செல்சியஸ்க்கே நம்மளாம் மண்டை காயிரும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எரிமலைகள் ஏராளமா இருக்கு. அதனால இங்க எரிமலைகள் வெடிச்சு சிதறும் போது அதுல இருந்து வெளியே வரக்கூடிய இந்த லாவாலாம் அப்படியே தண்ணி குட்டையில அப்படியே தேங்கி இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த லாவாலாம் தேங்கி இருக்கும் குட்டையாட்டம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த குட்டையில தெரியாம நம்ம கால் பட்டாலோ இல்ல நம்ம விழுந்துட்டாலோ நம்ம உயிருக்கே ஆபத்து ஏற்படும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்குங்க. சோ இப்படிப்பட்ட இந்த பிளேஸ்க்குள்ள 3 விதமான பீப்புள் மட்டும் தான் உள்ள போக வர செய்யறாங்க. அவங்க யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சயின்டிஸ்ட், இன்னொருத்தவங்க சுரங்க வேலை செய்யறவங்க, மூணாவது டிராவலர்ஸ். இந்த சுரங்க வேலை செய்யறவங்க உள்ள இருக்கக்கூடிய உப்புகளை எடுத்துட்டு வர்றதுக்காக ஒட்டகம் மூலமா உள்ள போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இரண்டாவது சயின்டிஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய இந்த மாதிரியான ரிஸ்கான பிளேஸ்ல அவங்க ஆராய்ச்சி பண்ணி பழக்கம் இருக்கிறதுனால இந்த பிளேஸுக்கு ஈஸியா அவங்களால போயிட்டு வர முடியுது. அதுவும் அங்க இருக்கக்கூடிய டெக்னாலிக் பிளேஸை வந்து ஆராய்ச்சி பண்றதுக்காக தான் இங்க இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் எல்லாம் உள்ள போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. மூணாவது டிராவலர்ஸ், த்ரில்லிங்கான அனுபவம் வேணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த மாதிரியான பிளேஸ்க்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிளேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, மனிதர்கள் வாழ்றதுக்கு உகந்த ஒரு இடம் இல்லை அப்படிங்கறத சொல்றாங்க. அதனாலேயே இந்த ஒரு பிளேஸ் ஆபத்தான ஒரு பகுதியா பார்க்கப்படுது. ஆறாவது பிளேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கால இருக்கக்கூடிய மவுண்ட் வாஷிங்டன். இது மவுண்ட் எவரெஸ்டை விட பாக்குறதுக்கு சின்ன ஒரு மலை தான். இதை சின்ன மலை அப்படிங்கும் போது இதுல என்ன ஆபத்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கீங்களா? இங்க ஆபத்தான ஒரு விஷயமே இங்க அடிக்கிற காத்து தான். அதாவது இங்க நார்மலா 60 miles per hour காத்து வீசும். அதாவது இந்த அளவுக்கு காத்து வீசினாவே உயரமான ஒரு பகுதிகளை ஏறுறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதுவும் நம்மளுடைய உடம்பை பின்னோக்கி இழுக்க பார்க்கும். அதுவே இந்த ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல 231 miles per hour ஸ்பீடா காத்து வீசுன்னு சொல்றாங்க. அதாவது புயலை விட அதிவேகமா காத்து வீசுன்னு சொல்றாங்க. அதனால இங்க மனிதர்கள் இந்த மலைக்கு போறது அப்படிங்கிறது ரொம்பவே ரிஸ்கான ஒரு விஷயம் சொல்றாங்க. இது மட்டும் தான் இங்க ஆபத்தான ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்க அதிகமா காத்து வீசுறதுனால இந்த பகுதியே ரொம்ப குளிரா இருக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. அதாவது -12 டிகிரி செல்சியஸ்ல பாத்தீங்கன்னா இங்க குளிரா இருக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. அதுலயும் இங்க நிறைய பேருக்கு ஹைப்போதெர்மியா ஏற்படுறது கூட வாய்ப்பு இருக்குங்கிற சொல்றாங்க. இதனாலதான் இந்த ஒரு பிளேஸும் ஆபத்தான ஒரு பகுதியா பார்க்கப்படுது. ஏழாவது பார்க்கக்கூடிய பிளேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்ஷல் ஐலாந்து. இது பசிபிக் பெருங்கடலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஐலாந்து தான். இங்க இருக்கக்கூடிய ஆபத்தான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல அணுகுண்டு சோதனைகளை நடத்தியிருக்காங்க. அதாவது 65க்கும் மேற்பட்ட அணுகுண்டுகளை இந்த ஒரு பிளேஸ்ல சோதனை பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 12 வருஷமா ஹைட்ரஜன் ஆட்டோ பாம டெஸ்ட் பண்றதுக்காகவே இந்த ஒரு பிளேஸை யூஸ் பண்ணிருக்காங்க. இதனால இந்த ஐலாண்டை சுத்தி பாத்தீங்கன்னா ரேடியேஷனால பாதிக்கப்பட்டிருக்கு. அதுவும் இங்க வேலை செய்யற இல்லைன்னா அங்க வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள்ல நிறைய பேருக்கு கேன்சர்லாம் வந்திருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. இதனாலதான் இந்த ஒரு பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆபத்தான ஒரு பகுதியாவே பார்க்கப்படுது. எட்டாவது பார்க்கக்கூடிய பிளேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யால இருக்கக்கூடிய வேலி ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு இடம். இது பாத்தீங்கன்னா ரஷ்யாவில இருக்கக்கூடிய கிழக்கு பகுதியில தான் இந்த ஒரு பிளேஸ் இருக்கு. இந்த பிளேஸை சுத்தி நிறைய ஆபத்தான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன ஆபத்து அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த இடத்த சுத்தி நீங்க போய் பாத்தீங்கன்னா, ஆடு மாடு இந்த மாதிரியான விலங்குகளுடைய எலும்பு கூடுகள் தான் சுத்தி கிடக்கும், மண்டையோடுகள் தான் சுத்தி இருக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. இதனாலதான் இந்த ஒரு பிளேஸை வேலி ஆஃப் டெத் வெளியேறக்கூடிய விஷத்தன்மை உள்ள வாயுக்களால்
எல்லாம் பாதிக்கப்பட்டு இறந்து போயிருச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க. மனிதர்களை காட்டிலும் விலங்குகளுக்கு இந்த விஷத்தன்மை அதிகமா பாதிக்கப்படுறதுனாலதான் அதுகள்லாம் சீக்கிரமா இறந்து போயிடுறதா சொல்லி ஒரு வேலிடான ரீசனை சயின்டிஸ்ட்லாம் சொல்றாங்க. என்னதான் ஒரு வேலிடான ரீசனை சயின்டிஸ்ட் சொன்னாலும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஒரு பகுதியை மிஸ்ட்ரி பிளேஸாகவும் அமானுஷ்யமான ஒரு பகுதியாகவும் தான் பாக்குறாங்க. ஒன்பதாவதா நம்ம பார்க்கக்கூடிய பிளேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தோனேஷியால இருக்கக்கூடிய காவா ஐஜன் வல்கனோ அப்படிங்கிற இந்த ஒரு எரிமலை தான். இந்த பகுதி பாத்தீங்கன்னா பகல் டைம்ல பாக்குறதுக்கு ரொம்ப அமைதியா சாதாரணமா தான் இருக்கும். ஆனா இரவு நேரத்துல இங்க இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் பாக்குறதுக்கு ப்ளூ கலர்ல மின்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு அழகா இருந்தாலும் அந்த பிளேஸை சுத்தி நிறைய ஆபத்து இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதிகமான HCl ஆசிடும் சல்பரும் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் அங்க இருக்கக்கூடிய இந்த லேக்ல எவ்வளவு வந்து ஆசிட் தன்மை இருக்கு அப்படின்னு செக் பண்றதுக்காக ஒரு போட் மூலமா அந்த தண்ணீருக்குள்ள போயிருக்காரு. அந்த தண்ணீர்ல இருக்கக்கூடிய ஆசிட் தன்மையை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அந்த தண்ணீர்ல பாத்தீங்கன்னா pH அளவு 0.3 இருந்திருக்கு. ஸோ இது மனிதர்களுக்கு மிகவும் ஆபத்தான ஒரு பகுதி அப்படிங்கறத சொல்றாங்க. என்னதான் ஆபத்தான பகுதியா இருந்தாலும் அங்கேயும் ஒரு சில மனிதர்கள் போயிட்டு வரதா செய்யறாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுரங்க வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் அங்க உள்ள போயிட்டு அங்க இருக்கக்கூடிய சல்ஃபரை பிரிச்சு எடுத்துட்டு வர வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு பகுதியும் இருக்கிறதுலயே ரொம்ப ஆபத்தான ஒரு பகுதியா பார்க்கப்படுது. நம்ம லாஸ்டா பார்க்கக்கூடிய பிளேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதர்களும் வாழல, அதாவது வெறும் பாம்புகள் மட்டுமே இந்த ஐலாந்தை சுத்தி வாழ்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. அதாவது கிட்டத்தட்ட 400,000 மேற்பட்ட பாம்புகள் இந்த தீவு ஃபுல்லாவே நிறைஞ்சிருக்கு. அதுலயும் ஆபத்தான கோல்டன் லேண்ட்ஸ்கேட் அப்படின்னு சொல்லக்கூடிய பாம்புகள் மட்டும் ஆயிரக்கணக்கா இந்த தீவுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த தீவுக்குள்ள யாராவது உள்ள போனாங்கன்னா உயிரோட திரும்பியே வர முடியாது. ஏன்னா நடந்து போற ஒவ்வொரு 3 அடிக்கும் 3 இல்லைன்னா 6 பாம்புகள் சுத்திக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. பாம்புகள் இல்லாத இடத்தையே இந்த ஐலாந்துல உங்களால பார்க்க முடியாது. எதனால இந்த ஒரு தீவு ஃபுல்லாவே இவ்வளவு பாம்புகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தீவு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பிரேசிலுடைய நிலப்பகுதியா தான் இருந்திருக்கு. அந்த நேரத்துல கடல் நீர் உள்ள பூந்ததுனால இந்த பகுதி தனியா பிரிஞ்சு ஒரு ஐலாந்தா மாறி இருக்கு. அப்படி பிரிஞ்சு வரும்போது இந்த ஐலாந்தை சுத்தி பாம்புகள் மட்டுமே உள்ள வந்திருக்கு. அதனால இந்த தீவு ஃபுல்லாவே பாம்புகள் மட்டும் வாழ்ந்திருக்கு. பல வருஷமா இதுங்க சாப்பிடறதுக்கு எந்த ஒரு உயிரினங்களும் இல்லாததுனால பாம்புகள் பாம்புகளையே சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்குது. அதனால இந்த பாம்புகளுடைய விஷத்தன்மை ரொம்பவே வித்தியாசமா இருக்குன்னு சொல்றாங்க. சப்போஸ் நம்ம எல்லாம் வந்து ஒரு பாம்பு கடிச்சிருச்சு, நம்மள ஒரு பாம்பு கடிச்சிருச்சுன்னா அந்த பாம்பு கடிச்ச உடனே நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ரத்தங்கள் எல்லாம் கட்டி பிடிக்க ஆரம்பிக்கும். ஆனா இந்த வகையான பாம்புகள், இங்க இருக்கக்கூடிய பாம்புகள் நம்மளுடைய உடம்புல கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய உடம்புல ரத்த கசிவு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதனாலதான் இந்த ஒரு பகுதி இருக்கிறதுலயே ரொம்ப ஆபத்தான ஒரு பகுதியா பார்க்கப்படுது. ஸோ இந்த ஸ்னேக் ஐலாண்டை பத்தி நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி தனியாவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ மறக்காம அந்த வீடியோவையும் பாருங்க. ஸோ ஆபத்தான இந்த 10 பிளேஸ பத்தி பேசினது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ.